அப்பா என்னப்பா இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அதுவாடா ஜோயி, 10 வருஷத்துக்கு முன்னாடி சீதா இறந்த டேட்டு இன்னைக்கு தான். அச்சோ, ஆமால்ல? அதான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறேன். ஞாபகம் இருக்குல்லடா, மறக்க கூடாது. அதை எப்படிப்பா மறப்பேன்? சீதாவுக்கு ஃபிஷ் நண்டு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து நண்டோ ஃபிஷ்ஷோ வாங்கிட்டு சமைச்சிட்டு ப்ரே பண்ணுவோம். குழம்புக்கு இது நல்லா இருக்கும் இல்லப்பா? ஆமாம் சார், இதெல்லாம் அருமையாக இருக்கும் சார். அப்படின்னா இன்னொரு கோலா போடுப்பா. எறா கொஞ்சம் வாங்கிப்போமா? எறா ஒரு 1/2 kg போதும். ஜோயி, நண்டெல்லாம் பாரு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல? எல்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்தது தான் சார். சாமன் இருக்குல்ல, சாமன் மீன் மற்ற எல்லா ஃபிஷ்ஷுமே ப்ரோட்டீன் அதிகம் இருக்கும். சில மீனில் ஒமேகா 3 அதிகம் இருக்கிறனால பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லி தோசைக்கு பதிலாக நம்ம வந்து ஃபிஷ்ஷை மாத்திரம் சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எறா வந்து ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் தான், அது எல்லாமே மசில், அதில் கொலஸ்ட்ரால் கிடையாது. இட் இஸ் 0 cholesterol. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான உணவு. இது ஒயிட் சாமனா? அந்த நண்டை கொடுப்பா. இந்த Everything will be fine. வீட்டில் இருந்தினா ஒரு 3-4 hours படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்தாலே சரியா போயிடும். சூயி இப்போ பரவாயில்லையாமா? பரவாயில்ல. இல்லை ஏதோ ஒன்று பிடிச்ச மெலோடி சாங்ஸ் வந்து காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன்னா சரியாயிடும். ஆனால் இப்போ இருக்க உலகத்தில் நம்ம வந்து காலேஜ் போகணும், ஒர்க்குக்கு போகணும், அங்கே போய் நம்ம வந்து பீரியட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் தைரியமாக ஃபஸ்ட்டு இதுவாக 2 tablets எடுத்துக்கிட்டு 4 hours அப்புறம் 2 tablets. சாதாரணமாக நம்ம ஹெட்ஏக் டேப்லெட் தான், அதை எடுத்தாலே வந்து பீரியட் பெயின் வந்து 60% to 80% கண்ட்ரோல் ஆகிடும். அதுவும் இல்லையா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபார்மசியில் சில இந்த கால்வலி மருந்துகள் ப்ரூஃபன் ஃபேமிலி டேப்லெட்ஸ்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது வந்து 1 or 2 சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டனாலே பெயின் வந்து 90% குறைஞ்சிரும். பெயின் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸில் பெண்களுக்கு நல்லது. காலேஜ்லேயும் போனோன்னா நம்ம பெயின் இருக்குன்னு உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்புறம் 3வதாக, நீ இப்போ ஃபாரின்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருக்கிற, அங்கெல்லாம் போகணும், அது எக்ஸாம் படிக்கிற டயத்துலலாம் ஒரு 3 to 6 months வந்து நம்ம சாதாரண கருத்தில் மாத்திர ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில் இருக்கு இல்லையா, அதை ரெகுலராக 3 months or 6 months கண்டினியூ பண்ணால் எந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்டும் இருக்காது. பீரியட் பெயின் ஒன்றுக்கு சுத்தமாக இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் மெஷர்ஸை நீ கட்டாயம் ஃபாலோ பண்ணும். சீதாவும் அதை தான் விரும்புவா. சரியாம்மா, வா வீட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பெண்கள் இப்போ வந்து வேலைக்கு வந்துட்டாங்க, ஆனால் பீரியட் பெயினை அவங்களால தாங்க முடியல. பீரியட் பெயின்குள்ள சிம்பிளாக ஒரு 4 steps சொல்லியிருக்கு. ப்ளஸ் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும். ஃபுட்டு வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ஃபிஷ்ஷு, நண்டு, எறா இதுங்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.